ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடியோட சர்டிஃபிகேட்ஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2021 எக்ஸாம், அதே மாதிரி ஜூன் 2022 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்களுக்கு சிசி வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ யூனிவர்சிட்டி சைடில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் ஷீட்டும் ப்ரொவிஷனலும் ரிசீவ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டிசம்பர் 2021 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து டிசம்பர் 2021 கிளியர் பண்ணிங்களோ உங்களுக்கான மார்க் ஷீட்டும் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் வந்து மார்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா டேரெக்டாக யூனிவர்சிட்டி போயிட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கான ஓவரால் மார்க் ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கான கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும், நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ எந்த கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களோட டிகிரி வர வரையும் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் ஜாபுக்கு இருந்தாலும் சரி இல்லை ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடியில் டிசின்னு சொல்லி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து மற்ற பிளேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிகிரி வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவரை நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான போஸ்டல் வந்து எனி டைமில் வரும். உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வச்சு கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வரும்போது நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலனா அது அகைன் வந்து யூனிவர்சிட்டிக்கே போயிடும். நீங்கள் அங்கே போயிட்டு தான் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட் தான் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடிஇ சைட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் இமீடியட்டாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.